எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க பெங்களூரு சென்றடைந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெங்களூரு சென்றடைந்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்போதைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. பெங்களூருவில் இரண்டு நாட்கள் நடைபெற இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளின் இரண்டாவது ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து பெங்களூரு புறப்பட்டார். காலை சரியாக 11:20 இங்கிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு தற்பொழுது பெங்களூரு சென்றடைந்திருக்கிறார். குறிப்பாக இன்று ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். அதே போல இன்று இரவு காங்கிரஸ் கட்சி சார்பாக நடைபெற இருக்கக்கூடிய விருந்தில் 24 கட்சிகளை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஏற்கனவே கடந்த மாதம் 23ஆம் தேதி பாட்னாவில் நடைபெற்ற மாநாட்டில் குறிப்பாக அந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தோம் என்றால் தலைவர்கள் அனைவருமே கலந்து கொண்டு பாஜக ஆட்சியை வீழ்த்துவதற்காக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் இரண்டாவதாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது இன்றும் நாளையும் நடைபெற இருக்கிறது. இது குறிப்பாக காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டமாகவே பார்க்கப்பட இருக்கிறது. முக்கிய தலைவர்கள் அனைவருமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். 24 கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் இன்றும் நாளையும் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. நாளை நடைபெற இருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் தான் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலந்து கொள்ள இருக்கிறார். இன்று நடைபெற இருக்கும் ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக திமுகவை சார்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதே போல காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, சிவசேனா கட்சி தலைவர்கள், பீகார் மாநில முதலமைச்சர், ராஷ்டிரிய ஜனதா கட்சியின் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு கட்சியின் தலைவர்கள் நேரடியாக கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார்கள். கடந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக யார் ஆட்சிக்கு வந்தாலும் திமுக சார்பாக தமிழகத்தில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுகிறார்களோ, அதே போல தமிழகத்தில் மட்டுமல்லாது தேசிய அளவிலும் இந்த கூட்டணி என்பது ஒன்றாக இருந்தால் மட்டுமே பாஜகவை வீழ்த்த முடியும் என்று பல்வேறு கருத்துக்களை வந்து முன்வைத்திருந்தார். அந்த கருத்துக்களின் அடிப்படையில் முக்கிய ஆலோசனைகள் என்பது எடுக்கப்பட்டிருந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்திலும் அது போன்ற முக்கிய ஆலோசனைகள் என்பது எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தற்பொழுது பெங்களூரு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அங்கு வரவேற்புகள் வழங்கப்பட இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்திலும் இரவு நடைபெற இருக்கக்கூடிய விருந்திலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். நாளை நடைபெற இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகாக நாளை இரவு மீண்டும் சென்னை திரும்ப இருக்கிறார். சென்னை திரும்பும் பொழுது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தொடர்பாக அங்கு ஆலோசிக்கப்பட்டது என்பது தொடர்பாக விரிவான செய்தியாளர் சந்திப்பும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இங்கு சென்னையில் காலில் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது பல்வேறு எதிர்க்கட்சிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும், கடந்த ஆலோசனை கூட்டத்தில் 24 கட்சிகள் கலந்து கொண்டது, இன்று நடைபெற இருக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்திலும் 24 கட்சி தலைவர்கள் பங்கேற்க இருப்பதாகவும், அடுத்து பாட்னா குறிப்பாக பெங்களூரை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் இது போன்ற ஆலோசனை கூட்டங்கள் என்பது நடைபெற இருப்பதாகவும், நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் மக்கள் நிச்சயம் பாஜகவை வீழ்த்துவதற்காக எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவு தருவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு அதாவது பாஜக சார்பில் இந்த கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தான் தமிழகத்தில் இன்று அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். எந்த அமலாக்கத்துறை சோதனை நடத்தினாலும் அதனை எதிர்கொள்வதற்கு திமுக சார்பில் தயாராக இருப்பதாகவும், அதே போல சட்ட ரீதியாக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் குறிப்பாக அமைச்சர் பொன்முடி இதனை வந்து எதிர்கொள்வார் என்றும் தெரிவித்திருந்தார். இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எட்டப்பட்ட பிறகு அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் யுக்திகள், அதே போல பிரதமர் வேட்பாளர் குறித்தும் பல்வேறு கருத்துக்கள் என்பது எழப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.